ஜோக்கில வந்துச்சா ஆடுகளை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க என்னென்ன ஆடுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பேர் என்னக்கா? மாரியம்மா. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஆடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இது உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி நீங்க வந்து ஆடுகளை பத்தி சொல்லுங்க. என்ன ஆடு மேய்க்கிறீங்க? வெள்ளாடு. வெள்ளாடு மட்டும்தான். இப்போ வெள்ளாடுக்கும் செம்பரி ஆடுக்கும் வந்து என்ன வித்தியாசம்? வெள்ளாடு வந்து நம்ம வீட்டிலேயே கொட்டம் போட்டு நல்லா கெட்டி வெள்ளாடை வந்து வீட்டில் வச்சுக்கலாம். ஆனால் ஓடுனாலும் நம்ம பாதுகாப்பாக கைக்குள்ள கொண்டு வரணும்னு மடக்கி வந்தோம்னா நம்ம கிட்ட வந்துக்கிறோம். அதை பாதுகாத்து உண்ணி வரும். அந்த உண்ணிக்கு மருந்து தேய்க்கணும். மெடிக்கல் ஷாப்பில் உண்ணின்னா கொஞ்சம் பொடிசாக இருக்கும். இது நாங்கள் இப்போ தேய்ச்சி விட்டுட்டோம். ஓகே, மருந்து தேய்ப்பீங்களா? அந்த மருந்துனால இதுக்கு எதுவும் பாதிப்பு வராதா? பாதிப்பு. இப்போ செம்பரி ஆடுனா அது செம்பரி ஆடுன்னா அது நான் ஒரு ஆள் தனிக்க இருக்கணும். கவுந்துக்கிட்டே போகும். நம்மளுக்கு அது தோது இல்லாம வருது. வெள்ளாடு வந்து நம்மளுக்கு நன்மை கிடைக்குது. அதுவும் கிடைச்சாலும் நம்ம அதை இழுக்க முடியாது. நான் மேய்க்கிறது வெள்ளாடு. இப்போ வெள்ளாட்டு கறி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா? செம்பரி ஆட்டு கறி நல்லா இருக்கும். வெள்ளாட்டங்கறி தான். ரெண்டுல இருந்து உடம்புக்கு நல்லதுங்கிறது வெள்ளாட்டங்கறி. எப்போல்லாம் குட்டியிடும்? ஒரு வருஷம் கழிச்சுட்டு. ஒரு வருஷம் ஒரு ஆடு குட்டியிடுறதுக்கு ஒரு வருஷம். நல்ல பெரிய ஆடு வந்து 6 மாசத்துல அது போட்ட குட்டி 1 வருஷம் கழிச்சு குட்டி ஆகி அதுக்கு பின்னாடியே 1 வருஷம் கழிச்சு அது அந்த சின்ன குட்டியா இருக்கிறது பெருசா வளர்த்து அது சென்னையாகும். சென்னையாகி அது குட்டி பெருக்கலாம். இது ஆட்டுக்கு தீவனம், கலப்பு தீவனம் வாங்கி போடுவோம். தீவனம்னா கலப்பு தீவனம்னா இந்த துவரம் போட்டு கோதும்பு தவிடு அந்த ரொட்டி எல்லாம் கலந்துருக்குல்ல அந்த தவிடு கலப்பு தீவனம்ன்றது அதுவே. அது எல்லாமே மார்க்கெட்ல கிடைக்கும். அதை அப்படியே வாங்கி நம்ம தீவனமா கொடுப்போம். தீவனமா தண்ணியில கலந்து விடுவோம். தண்ணியில வேற இதுக்கு வேற என்ன தீவனங்கள்னா வேற என்ன? ஆட்டுக்குட்டிக்கு காட்டு பக்கம் ஆடு மேய்ட்டு போவோம். புல்லு எல்லா புல்லுமே சாப்பிடும். இந்த கருவலை எல்லாமே சாப்பிடும். சரி, இப்போ இந்த குட்டி வந்து இது எத்தனை மாசம் ஆச்சு? இது பிறந்து இப்போ 1 மாசம் ஆகுது. ஒரு மாசம். இது எப்படி இது வளர்ந்து வர்றதுலயே? இப்போ நீங்க வேற புதுசா ஒண்ணு வாங்குறீங்க வெளியில இருந்து. இது இத்தனை மாசம் குட்டி தான் இருக்கும், இது இத்தனை மாசம் கெடாதா அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. எப்படி அதை உருவத்தை பார்த்து கண்டுபிடிச்சு. சரி, இப்போ இந்த ஆடுகளுக்கு வந்து ஏதாவது புண்ணுகள் இந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன மாதிரி மருந்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்க? இது நான் இது மெடிக்கல் ஷாப்ல தான் வாங்குவோம். மெடிக்கல்ல தான் மருந்து. ஓகே. இந்த இப்போ பாம்பு வந்துச்சுன்னா அது தலை வச்சிடும். அதை நல்லா சுடுதண்ணியை காய வச்சு அதை பிடிச்சி எடுத்துட்டு அப்படியே இந்த மெடிக்கல்ல வாங்கின மருந்தை போட்டு விட்டோம்னா ஆயிடுது. சரி, இப்போ இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு? இதனால என்னென்ன யூஸ்? இப்போ வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து இதை நீங்க இதுல இருந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தகவல் கொஞ்சம் சொல்லுங்களேன். இதை எல்லாமே பண்ணலாம். ஆட்டுக்குட்டி வந்து வளர்க்குறதுனால நம்மளுக்கு லாபந்தான் கிடைக்கும். பிள்ளைய எல்லாரும் வளர்க்கலாம். இந்த வெள்ளாடு வந்து எல்லாருமே வளர்க்கலாம். இப்போ இதனால வந்து இப்போ எல்லாரும் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ஆடு மேய்க்கணும்னா அதை நம்ம மேய்ச்சலுக்கு கூட்டு போனோம், அது போனோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அலையலாம். ஆடு மேய்க்கிறது அலைஞ்சு வந்தாத்தே நம்மளுக்கு 10 ரூபா அதுல லாபம் கிடைக்கும். வீட்டுல கட்டி போட்டுக்கிட்டு அதுவும் வளர்க்கலாம். 2 ரூபடி வீட்டுல கட்டி போட்டுக்கிட்டு வளர்க்கலாம். 10-15 நம்ம ஆடத்தையும் பத்திருக்கோம். இப்ப 1-2 இருந்ததுன்னா வீட்டுல கூட பராமரிப்பு பார்த்து 2 கொலை அப்படி கட்டிட்டு வீட்டுல வேலை பார்க்கலாம். இப்போ ஆடுகள் வந்து வீட்லயே இருந்து வளர்க்கறத விட வெளியில போயிட்டு வளர்க்கறதும் எது அவங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு அந்த இதெல்லாம் கிடைக்கும்? வெளியில போய் மேய்க்கிறது நல்லா சுறுசுறுப்பா இருக்குங்களா? पचड़ी आट्टुक्कु वयत्तला पोच्चुंडा मेडिकल्ला पोई सोल्लि मरुंदु वांगिट्टु वरुवांगा अदुक्कु मंजम मरुंदु अवंगलुक्कु तेरियुम आडु इंड मेडिकल इरुक्कु अंद मेडिकल्ला केट्टाले कुडुप्पांगा अद वांगिट्टु வந்து போட்டோம்னா சரியாகும் அது செனை ஆயிடுச்சுன்னா அந்த ஆட்டுக்குட்டி போடணும் போடக்கூடாது நாட்டு மருந்து தான் போடணும் இப்போ இந்த குட்டி இப்பதே செனை ஆரம்பிச்சிருக்கு அதனால இது அது ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது இப்போ வந்து செனையா இருக்குதா இது குட்டியா இருக்கும்போது ஒரு வருஷம் சரி இதோட பிரசவ காலம் ஆடு வந்து எப்போ பிரசவிக்கும் 6 மாசம் தான் 6 மாசமா அந்த குட்டி வயித்துல இருக்கும் 6 மாசம் வெளியில வருமா ओके இது இப்போ நீங்க மேய்ச்சலுக்கு போறீங்க அந்த ஒரு வருஷத்தாரு இருக்குன்றது இருக்குது ஒரு வருஷம் கழிச்சு மறு வருஷம்தே குட்டி போடும் ஒவ்வொண்ணு 6 மாசம்தே ஆனா நம்ம ஆடு வளக்குறதுல நமக்கு நல்ல ஏதோ இருக்கு ஏப்பல அந்த செடி இது ஆட்டு உரம் இருக்கு ஆமா ஆட்டு புழுக்கை எல்லாம் நமக்கு உரமா இருக்கு செடிகளுக்கு இந்த உரத்தை நீங்க உங்க வீட்டுக்கே பயன்படுத்துவீங்களா எனக்கு மூடு வந்து வாங்கிட்டு போறோம் இதனாலயே உங்களுக்கு கொஞ்சம் லாபம் இல்ல அப்போ ஆடு வளக்குறதுல பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இந்த ஆடு கொஞ்சம் பெருசாச்சு அப்படினா வந்து கடாகளுக்கும் விடலாம் அப்புறம் வந்து அந்த ஆட்ல இருந்து வர சாணங்களை பயன்படுத்தி நம்ம உரமா பயன்படுத்தலாம் வீட்லயே இயற்கை உரமாவும் பயன்படுத்தலாம் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அது ஆடு செனையா இருந்தா இந்த இலையை ஊத்தலாம் செனையாட்டுக்கு இது என்னது பழம்பாசி இலையா இது எதுக்காக ஆடு சனையா ஆடுவாங்க இது குட்டியும் கரைச்சு விடாதுல ஊசி மருந்து போட்டோம்னா குட்டியை கரைச்சு விட்டுரும் சரி சரி இந்த மருந்து ஊத்தினோம்னா வயித்தால மட்டும் நின்றுரும் ஆனா நம்ம இதுக்கு பேரு பழம்பாசி இலை செனையாடு வந்து வயித்தால வந்தது அப்படின்னா இந்த இலையதான் குடிப்பீங்க மருந்து கொடுக்க மாட்டீங்க மருந்து கொடுத்துட்டோம்னா அதை குட்டி களைச்சிரும் சரி 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 ஓகே ஆடுகளை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து முழுசாவே வந்து பெருசு பெருசா அந்த உருண்டை இருக்குல்ல அதே வந்து செடிகளுக்கு போடுவீங்களா எப்படி அதவே போடலாம் அது ஒரு கை அள்ளி போடலாம் அதை ரோட்ல போட்டு நல்லா நசுக்கி போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைதே இவ்வளவுதான் போடணும் ஒரு கை போடணும் ஒரு செடிக்கு ஒரு கை போட்டோம்னா மறு வருஷத்து வரைக்கும் இருக்கு ஓ இவ்வளவு ஒரு வருஷத்துக்கே இவ்வளவுதான் ஒரு இது வரும் அதிகமா போடக்கூடாது அதிகமா போடக்கூடாது அதிகமா போட்டா என்ன ஆகும் காட்டுகள்ல விதைச்சு விடணும்னா காட்டுகள்ல அப்படியே நம்ம அள்ளி அது காடை பொறுத்து இருக்கு 4 சாக்கு 5 சாக்கு அதுலயும் போடுவாங்க 10 சாக்கு வந்தாலும் கொஞ்சம் காடு கூட இருந்துச்சுன்னா அதுலயும் போடுவாங்க இதை இப்ப நீங்க ஆட்டு உரத்தை வந்து வெளியில விலைக்கும் கொடுப்பீங்க விலைக்கும் கொடுப்போம் ஆட்டு உரத்தை ஓகே இப்போ நீங்க ஆடுகள்லாம் வந்து இப்போ இதெல்லாம் நீங்க வளர்த்து நீங்க விக்கிறதுக்கும் கொடுப்பீங்க கொடுப்போம் இப்போ ஆடுகளா கொடுப்பீங்களா குட்டியாவும் விலைக்கு கொடுப்பீங்களா ஆடாட்டம் கொடுப்போம் குட்டி ஆடு கடாய் அதுகளத்தையும் கொடுப்போம் ஆமா சரி பெருசா ஆயிருந்த பிறகு கொடுத்துருவோம் அது போட்ட குட்டி தான் இது ரெண்டு இப்போ குட்டி போட ஆரம்பிச்சிச்சு இதுக்கு இன்னும் எங்களுக்காக இந்த தகவல் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கை வருது ஆனா பயம் இருக்கு நம்ம சாப்பிட பாக்குறீங்க அங்க பாருங்க வச்சுக்கலாமா